நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். ஏஎல்பி ஜோதிட முறையில் பல விளக்கங்கள் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இந்த விஷயத்தில் ஏஎல்பி இந்த அளவுக்கு தெளிவாகவும் துல்லியமாக இருக்கான் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஏஎல்பி ஜோதிட சம்பத்தவர்கள் நமக்கான விளக்கங்களை தந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவரின் உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம். வணக்கம். 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 நிறைய விளக்கங்கள் லைவ் நம்ம கொடுத்துட்டு இருந்துட்டோம். நேர்களுக்கு ஒரு இப்போ விழிப்புணர்வு வருது. நம்ம பார்த்த ஜோதிடம் தாண்டி இது இன்னுமே பார்க்க வேண்டிய ஜோதிடம்ன்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு தேடுதல் இருக்குது. நீங்களே வெளிநாட்டு வேலை ஐடி கம்பெனியில் கிடைக்கும், இப்போ தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதில் எல்லாருமே எதிர்பார்க்கறது எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா? கரெக்ட். நான் குரூப் ஒன்று எழுதியிருக்கிறேன், அடுத்து என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. இது சார்ந்து தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லுங்க. நிறைய பேர் வந்து அரசாங்க வேலைக்கு, நிறைய பேர் 180 பேர் அரசாங்க வேலையில் ஒரு மோகமாக தான் இருக்காங்க. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒருத்தவங்க வேலை செய்யணும் அப்படின்னா அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி முதல்ல வீட்டில் இருக்கிறது தப்பு. நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், இது சைட் பை சைட் எல்லாம் முயற்சி செய்யணும். நேற்று ஒரு ஜாதகம் பார்க்குறேன், அந்த பெண்ணுக்கு அரசாங்க உத்தியோகம் 100% நல்ல பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. ஏற்றம் இறக்கம் ஃபண்டு பேக்கப் சப்போர்ட் இதெல்லாம் இருக்கணும். இது எதுவுமே ஒரு ஆயத்த பணி, ஒரு போருக்கு போறோம்னா அதுக்குண்டான ஆயத்த பணிகள் எல்லாமே இருக்கணும். ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம்னா அதுக்குண்டான எல்லா வேலையும் செய்யணும். கவர்மெண்ட் வேலை கேட்கறீங்கன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், துறையத்தை சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி வச்சிருக்கணும். அதுக்குண்டான முயற்சி நீங்கள் செய்த சரியா இருந்ததுன்னா உங்களுடைய ஏஎல்பி லக்னத்துக்கு கண்டிப்பாக வந்து 10ஆம் இடம் கரெக்டாக வேலை செஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிடும். சும்மா ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ நான் அர்னால்டு மாரி ஆகணும், நான் வந்து அர்னால்டு மாரி ஆகணும்னா நான் வந்து ஜிம்ல வந்து வெயிட் தூக்கணுமா, இல்லை அர்னால்டு போட்டோவை பார்த்தா மட்டும் போதுமா அப்படின்ற ஒரு முயற்சி செய்யாத விஷயம் எதுவுமே வந்து சித்திக்காது. அப்ப அரசாங்க வேலை வேணும் அப்படின்றா அரசாங்கத்துக்கு முழுக்க முழுக்க காரகன் சூரியன். நிச்சயமா யாரெல்லாம் தந்தையை மதிக்கலையோ, யாரெல்லாம் தந்தையை வந்து நீங்க வந்து பெரிய லெவல்ல ஒரு கடவுளுக்கு கூட பார்க்கலையோ, பெண்கள் யாரெல்லாம் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் நான் டெட் எக்ஸாம் எழுதி நான் வந்து ஸ்கூல் டீச்சராக போகணும்னு நினைக்கிறீங்களோ, நிச்சயமாக உங்கள் மாமனாரை நீங்கள் கடவுளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு. திருமணமாகாதவர்கள் தந்தையை கடவுளாக பார்க்கணும். ஆனாலும் பண்ணாங்க பலம். அதேமாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வரவங்களுக்கு நிச்சயமாக அரசாங்க வேலை எப்படியா இருந்தாலும் கிழமைகள் இருக்க எப்போ வேணாலும் கிழமை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முடிஞ்சால் பௌர்ணமிக்கு போங்க, கூட்டத்தோட கூட்டமாக ஒரு வசதியாக இருக்கும். பேரை வச்சுக்கிட்டே போங்க, இறைவனோட தொழுதல் தான் இருக்கணும். ஆமாம், காதில் பாட்டு கேட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசி. அதே மாதிரி துலாம் லக்னம் ஏழ்பி போகிறவங்க திருவண்ணாமலை அவாய்ட் பண்ணிடலாம். கேட்டுக்கிட்டு போகணும், வேண்டாம் வேண்டாம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஐயா இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு முயற்சி செய்யுங்க, இந்த காலகட்டத்தில் முயற்சியே கிடைக்கும். சிலவங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் மூலமா போகணும், ரெக்கமெண்டேஷன். சிலவங்களுக்கு யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துடுறாங்கன்னு நீங்கள் வேலை எடுத்துருக்கீங்க. கரெக்ட். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன லக்னம் ஏஎல்பி போகுது, 10ஆம் அதிபதி குரு சிம்மத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல குரு, 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது வேலைக்காக கடன் ஆகிடுவார். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நம்ம ஜோதிடத்தில் சொல்கிறோம். தனுசு லக்னம் துலாம் லக்னம் போகிறவங்க அவசியமாக நீங்கள் திருவண்ணாமலை போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தந்தையையும் மாமனாரையும் மதிக்கணும். யாரெல்லாம் இந்த அரசாங்க வேலை, ஒரு இறைவன் ஒரு விஷயத்த கொடுத்தாருன்னா ஒரு விஷயத்த டவுன் பண்ணுவார். இப்போ மாமனார் சரியில்லாத மாமனார் கிடைச்சிருக்காரு அப்படின்னா அவங்களுடைய வீட்டில் ஒரு பெண்ணுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். நீங்க அனுசரிச்சு நடந்துகிட்டீங்க. ஆமா, அவர் வந்து துச்சப்படுத்தி நான் வெளியில போறேன்னு சொல்லாம நம்ம அப்பா அம்மா நினைச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு மாமனார் கிடைக்கிறாரு அப்படின்னா ஆணுக்கு அப்படிதான், ஆணுக்கும் அதுதான் பெண்ணுக்கும் அதுதான். ஆணுக்கு தந்தையா வருவாரு, பெண்ணுக்கு மாமனாரா வருவாரு. அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு மாமனார் கிடைக்கிறாருன்னா அவங்க அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு எல்லா தகுதியும் இருக்கும், ஆனா போகாத வீட்டுல இருப்பாங்க. இதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. சோ உங்களுடைய மாமனாரை நீங்க கடவுளா பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய அரசாங்க ஆசிரியர் பள்ளியில நீங்க வந்து கண்டிப்பா டீச்சரா ஒர்க் பண்ண முடியும். உங்க அப்பாவை நீங்க வந்து பாக்கணும். முதல்ல சூரியன்னா அரசாங்கம், அப்ப சூரியன்னா நம்மளுடைய கிரகத்துல வந்து யார் காரகன், தந்தை காரகன், தகப்பன். அப்ப தகப்பனே நீ வந்து ஒழுங்கா வச்சலன்னா என்ன பண்ணுவாரு, சரியில்லாத தகப்பனுக்கு அரசாங்க உத்தியோகத்தை கொடுப்பாரு, சரியான தகப்பனை வச்சு புள்ளைய மக்காக்கிடுவாரு. இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி இருக்கு. உங்களுடைய 10ஆம் பாவம் உள்ளப்படணும், அண்ணாமலையார வழிபடுங்க,
திருவண்ணாமலை கிரிவலம் யாரெல்லாம் வரீங்களோ நிச்சயமா உங்களுக்கு பெரிய மாற்றம். அரசாங்க உத்தியோகத்துக்குன்னு ஸ்பெஷலான இடம் திருவண்ணாமலை தான் தமிழ்நாட்டில். நீங்க அரசாங்க உத்தியோகத்திலேயே வந்து கிளரிக்கல் கேடு கொஞ்சம் ஹை கேடு எல்லாத்துக்குமே இப்போ மாநகர போக்குவரத்து கழகத்துல ஆள் எடுக்க போறாங்க, அதுக்குண்டான எல்லா ஆயத்த பணிகளும் முன்னாடியே செஞ்சு வச்சிருந்தா கண்டிப்பா நம்ம அந்த டைமுக்குள்ள போக முடியும். லாஸ்ட்ல வந்து ஒரு நிமிஷம் வேலை இந்த ப்ரீ பிளான் பண்ணாம திட்டமிடாத செயல் தோத்து போயிடும் அப்படின்றதான் நம்ம சொல்றோம். நம்மளுடைய ஜாதகம் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கோ அந்த அளவுக்கு நம்மளும் ஓடணும். ஸோ நம்ம எல்லாமே செஞ்சு ஆவண பதிவுகள்லாம் சரியா செஞ்சு வைங்க. நிச்சயமா அரசாங்க வேலை கேட்கிறவங்க ஆணாக இருந்தால் தந்தையையும், ஆணாக இருந்தா தந்தை பிளஸ் மாமனாரு, பெண்ணாக இருந்தா தந்தை பிளஸ் மாமனாரு, மாமனார் திருமணம் ஆகாத பெண்ணா இருந்தா தந்தை. ஸோ இவங்களை வந்து கடவுளா பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. நேர்களே, இந்த நிகழ்ச்சியும் நம்மளுக்கு புதிய அனுபவம். ஒரு முறை ஏஎல்பி முறை எப்படி உங்கள் ஜாதகத்தை கணிச்சிக்கங்க, சொல்லக்கூடிய எளிமையான வழிமுறைகளை கடைபிடிங்க. நிச்சயம் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் என்றால் அதை கிடைக்க பெறலான்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் தந்திருக்கிறாரு. மீண்டும் உதவி உள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் சார். நன்றி. நன்றி சார்.